பி மார்க்கெட் பிரசன்ஸ் ஆதன் தமிழின் தேர்தல் களம் 2021 பவர்டு பை பிக் மைண்ட்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர் ஜீவன் கேர் சென்டர் அண்ட் ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயின். இடைத்தரகர்கள் இல்லாம விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்ட சுத்தமான தேங்காயிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட தேங்காய் தான் பி மார்க்கெட்ல கிடைக்குது. பி மார்க்கெட் Be the change. Big Genius Academy in Plus 2 மாணவர்களுக்கான Big Minds Tuition Batches அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு சிறந்த முறையில் பயிற்றுவிக்கப்படுகிறது. பாடப்பிரிவுகள் Maths, Physics, Chemistry, Biology. மேலும் விவரங்களுக்கு 9/22 ஜம்புகேஸ்வரர் நகர் திருச்சி 5 தொடர்புக்கு 8098028056. குடி மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருண்ட உலகில் மாட்டிக்கொண்டீர்களா? உங்கள் வாழ்வின் வெளிச்சத்திற்கு ஒளியேற்றுகிறது ஜீவன் கேர் சென்டர். நம்பிக்கையோடு நீங்கள் எடுத்து வைக்கும் முதலடி நாளை உங்களை புன்னகை தேசத்தில் குடும்பத்துடன் சேர்த்து வைக்கும். ஜீவன் கேர் சென்டர். We know you are pain. டக்குனு காயோ நச்சுனு ஜொலிக்கோ ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் குயிக் ட்ரையிங் PU எனாமல் ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயிண்ட்ஸ். 1977 ஆண்டு அதிமுக சார்பில் போட்டியிட்ட ஆர் சவுந்தரராசன் வெற்றியடைந்தார். 80ஆம் ஆண்டு அதிமுகவை சேர்ந்த ஆர் சவுந்தரராசனே மீண்டும் வெற்றி பெற்றார். 84ஆம் ஆண்டு அதிமுகவை சேர்ந்த ஆர் சவுந்தரராஜன் எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டார். 89ஆம் ஆண்டு ஒய் வெங்கடேஸ்வர தீட்சிதர் ஜனதா கட்சி சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 91ஆம் ஆண்டு ப கிருஷ்ணன் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி அடைந்தார். 96ஆம் ஆண்டு டி பி மாயவன் திமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 2001ஆம் ஆண்டு அதிமுக சார்பில் போட்டியிட்ட கே கே பாலசுப்பிரமணியன் வெற்றி அடைந்தார். 2006ஆம் ஆண்டு எம் பரஞ்சோதி அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 2011ஆம் ஆண்டு அதிமுக சார்பில் ஜே ஜெயலலிதா வெற்றி அடைந்தார். 2015ஆம் ஆண்டில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட எஸ் வளர்மதி வெற்றி அடைந்தார். 2016ஆம் ஆண்டும் எஸ் வளர்மதியே அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி 3 முறையும் ஸ்தாபன காங்கிரஸ் 1 முறையும் வெற்றி பெற்றிருக்கிறது. அதிமுக அதிகபட்சமாக 9 முறை இந்த தொகுதியில் வென்றிருக்கிறது. திமுக, சிபிஐ, ஜனதாதளம் ஆகிய கட்சிகள் தலா 1 முறை இத்தொகுதியில் வென்றிருக்கின்றன. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையாரின் பூர்வீகம் ஸ்ரீரங்கம் என்பதால் 2011ஆம் ஆண்டு இந்த சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் ஸ்ரீரங்கம் தொகுதியில் வெல்லப்போவதியார் மீண்டும் அதிமுகவா அல்லது திமுகவா? மக்களின் பதில்கள் இதோ. இன்னும் 5 மாசத்துல தேர்தல் நடக்க போதுனே, வரப்போற தேர்தலில் உங்க ஆதரவு யாருக்கு, யார் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? யார் வந்தா நல்லா இருக்கும், நல்லவங்க வந்தா நல்லா இருக்கும், யார் வராங்க யார் போறாங்கன்னு தெரியல, பார்ப்போம். அது சொல்ல முடியல. இப்போதைக்கு வந்து எடப்பாடி ஐயா ஓரளவுக்கு எல்லாம் செஞ்சிட்ருக்கிறாரு மக்களுக்கு. அவரே வந்தால் ஒரு மக்களுக்கு திருப்பி நல்ல உதவியை செய்வார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கோம். எடப்பாடியே வரலாம். திமுக வந்தால் நல்லாயிருக்கும், திமுக வந்தால் நல்லாயிருக்கும். எடப்பாடி மக்களுக்கு நல்லது பண்ணுறாரு. அதான் நான் தேமுதிக, நாங்கள் எங்கே கூட்டணி செய்வோமோ அந்த கட்சி ஜெயிக்கணும்னு எதிர்பார்க்குறோம். ஏன்னா மக்களுக்கு வந்து 12-14 வருஷமாக எந்த பிரதிபலனும் பார்க்காம போராடிக்கிட்டு இருக்க ஒரு இயக்கம். அந்த இயக்கம் எங்கே ஆதரவு கொடுக்குதோ மக்களோட இது இதாகும், ரீச் ஆகும். அதனால் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சார், திமுக கட்சி நிச்சயமாக எடப்பாடி தான் ஜெயிப்பார். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அவர் இந்த கோவிட் ப்ராப்ளத்தை வந்து நல்லபடியாக செஞ்சு கொடுத்தாரு. யார் வந்தாலும் நல்லா தான் இருக்கும், நல்ல மக்களுக்கு யார் நல்லது பண்ணுறாங்களோ அவங்க வந்தால் நல்லது. இருக்கிறவங்களே இருக்கலாங்கிற மாதிரி தான் என்னோட கருத்து. சகாய ராஜா வந்தால் நல்லாயிருக்கும். ரெட்டில் தானே எடப்பாடியாக இருக்குதுண்ணே. இந்த நிறையா பண்ணியிருக்காங்க, அதனால் ஸ்டாலின் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். முக ஸ்டாலின் வந்தால் நல்லாயிருக்கும் சார். டிடிவி தினகரன். எங்காரும் யார் வந்து எங்களுக்கு நாங்கள் கேட்குறத செஞ்சுருவாங்களோ, ஸ்ரீரங்கத்துக்கு பஸ் ஸ்டாண்டு வேணும், அதை யார் செஞ்சு தராங்களோ அவங்களுக்கு போடுவோம். இடதுசாரி சிந்தனையோடு இருக்கிறவர்கள் வந்தால் நல்லாயிருக்கும். முதல்வர் வாருன்னா நம்ம வந்து இன்னும் வேற்று கட்சியை தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும். இனிமேல் ரெண்டு திராவிட கட்சியும் ஆல்ரெடி 50 ஆண்டு காலம் முடிச்சுட்டாங்க. இனிமேல் வந்து அடுத்து புதுசாக யாராக வந்தால் நல்லாயிருக்கும். அவரோட சீமான் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே தான் சொல்லுவேன். நான் ஏடிஎம்கே தான் எடப்பா நல்லா பண்ணுவார். எங்கள் ஆதரவு கமலஹாசனுக்கு தான், அவருக்கு நல்லா கொண்டு வருவார். அந்த ஒரு எண்ணம் தான். பழனிசாமி தான் ரொம்ப எல்லாருக்குமே நல்லா செய்கிறாரு, மனம் நிம்மதியாக இருக்குது. பழனிசாமிக்கு தான் இப்போ இருக்கிற ஒரு எடப்பாடி பழனிசாமியும் அது நல்லாயிருக்கும். தமிழ்நாட்டோட குடும்பங்கள் அனைத்துமே நீட்டிலேருந்து எல்லா விஷயங்களும் நம்ம பறிக்கப்பட்டு இன்னும் தொடர்ந்து வேறு ஏதாவது ஆட்சிக்கு வந்தாங்கன்னா நிச்சயம் இருக்கிற நம்ம அனைத்து உரிமையும் இழந்துடும். அதனால் இந்த முறை திமுக வர்றது தான் எல்லாத்துக்கும் சிறந்தது.
ஆளுங்கட்சி வந்து ஆளுங்கட்சி எடப்பாடி பழனிசாமி வந்தது நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். பிறந்த ஏடிஎம்கே தான், நம்ம அம்மா தான். நாங்கள் பொதுவாக அம்மா வந்தால் தான் எப்போவுமே நல்லா இருக்குன்னு தான் நினைப்போம். இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டில் ஸ்டாலின் பரவாயில்லன்னு தோணுது. கட்சிகள் ஏற்கனவே டிஎம்கே ஏடிஎம்கே அந்த மாதிரி இல்லாமல் புதுசாக வரவங்களுக்கு நம்ம வழிவிட்டு பார்ப்போமே. அம்மா வந்தால் தான் நல்லாயிருக்கும். அவங்க ஏழைங்களுக்கெல்லாம் நிறைய உதவி செஞ்சுருக்காங்க, பண்ணியிருக்காங்க. எல்லாம் அவங்க நல்லா யூஸ்ஃபுல்லாக பெண்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அதனால் அவங்களுக்கு தான் ஆதரவு. ஸ்டாலின் வந்தால் நல்லா இருக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. ஸ்ரீரங்கத்துடைய முக்கியமான பிரச்சனை அடிமன பிரச்சனை தான். கோயில் நிலம்னு சொல்கிறாங்க, கோயில் நிலத்தை ஆனால் விற்றுக்கிறாங்க, வாங்கிக்கிறாங்க. ஆனால் கோயிலுக்கு தான் உட்பட்டது. குடியிருக்கிறோம், குடியிருந்துட்டு வசதி வாய்ப்பு வந்துருச்சுன்னா கோயிலில் கொடுத்துட்டு போகிறது தான் மரியாதை. அப்படி இருக்கல இன்றைக்கி கோடிக்கணக்கான ரூபா போகுதுங்க ஆசை யாரை விட்டுது. அதுதான் பிரச்சனை. இப்போ ஒன்றும் இல்லை, காங்கிரஸுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாங்க. எல்லா பேரும் ரொம்ப சுரண்டிப்பிட்டான். இப்போ காங்கிரஸுக்கு ஒரு மறுசீரமைப்புக்கு ஒரு புனரமைப்புக்கு கொடுத்து பார்க்கலாம். ஸ்டாலின் திமுக வந்தது புதுசாக என்னை போட்டு டிடிவி வந்தால் நல்லாயிருக்கும்னு நான் நினைப்பேன். ஸ்ரீரங்கத்தில் நிறையா வீடுகள் மிகவும் எல்லாம் பட்டா புறம்போக்கு இல்லாமல் எல்லாம் அடிமனை கோவில் சொத்து என்றும் மட சொத்து என்றும் அறநிலையத்துறைக்கும் தனியார் நிறுவனத்துக்கும் சொந்தமான என்கிற யாரிடமும் ஒரிஜினல் டாக்குமெண்ட் இல்லை. இது ராஜா காலகட்டத்திலிருந்து அனுபவித்து வருகிறார்கள். தற்சமயம் அவர்கள் ஒரு குழு அமைத்து மாநில மத்திய சர்க்காரிடம் பட்டா கேட்பதற்காக ஆகவே ஸ்ரீரங்கம் தொகுதியில் உள்ள 3000 ஏக்கரா நிலமும் வீடு வசதி வாகனங்கள் எல்லா நிலங்களும் விளைநிலங்களும் பட்டா கிடையாது என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். அது அது எந்த அரசாங்கம் வந்தாலும் இவர்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கப்படுவதாக தெரியவில்லை. மாநில அரசாங்கம் இதை பற்றி ஆழ்ந்து தீர்ந்து ஆராய்ச்சி செய்து அவரவர்களுக்கு வீடு வாசல் என்று பட்டாவை தீர்மானம் செய்து சிட்டா பட்டா இல்லை, அடிமனை போக்கியம் இல்லை, அனுபவ பாத்தியம் என்று ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இது நானும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். மத்திய சர்க்கார் இதற்கு ஏதாவது ஆவணம் செய்ய வேண்டும். பிற்காலங்களில் வருங்காலங்களில் மக்கள் நல்லபடியாக சொந்த வீடு வாகனங்களை வைத்துக்கொண்டு அனுபவிக்க இது ஏதுவாக இருக்க வேண்டும். ஏன் இவர்களே வந்திருந்தாலும் பரவாயில்ல, யார் வந்தாலும் இப்போ நடக்கும் ஆட்சியை பொற்காலமாக தான் நிற்கிறது. பழனிசாமி அவர்கள் இதை சற்று நில வருவாய்த்துறை அளவை பதிவேட்டின்படி அவர்களுக்கு உண்டான நிலங்களை பினாமி நிலங்களை சரிபெய்து ஏன் சொந்தமாகவே உள்ள நிலங்களுக்கெல்லாம் பட்டா உள்ள பத்திரமாக இல்லை, இதை செய்துவிட்டால் போகும். மற்றபடி திருவரங்கத்தில் எல்லா விதமான நலன்களும் நன்றாக கொண்டிருக்கின்றன. திருக்கோயில் பணிகள் சிறப்பாக நடக்கின்றது. திருக்கோயில் பணிகளில் உணவு வழங்குவதை தற்காலிகமாக 6 மாத காலமாக கொரோனாக்காக நிறுத்தப்பட்டுள்ளது. பல மக்களும் பாமர மக்களும் சிரமப்படுகிறார்கள். அதை தொடர்ந்து ஆவணம் செய்து மென்மேலும் அபிவிருத்தி செய்ய வேண்டிக் கொள்கிறோம். ஸ்டாலின் வந்து அவங்க சிறப்பாக இருக்கணும் எதிர்பார்க்குறோம். இன்றைக்கி நாம் திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் தொகுதியில் இருக்கோம். இந்த ஸ்ரீரங்கம் தொகுதியை பொறுத்தவரைக்கும் ஒரு ஸ்டார் தொகுதி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா மறைந்த முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் வெற்றி பெற்ற தொகுதி. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இந்த தொகுதிக்கு பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா நேஷனல் லா ஸ்கூல், பல்வேறு நலத்திட்டங்களை இந்த தொகுதிக்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்ரீரங்கம் தொகுதியோட மிக முக்கியமான பிரச்சனை என்பது அடிமனை பிரச்சனை. இந்த ஸ்ரீரங்கம் பகுதியில் இருக்கிற 3000 ஏக்கருக்கும் மேற்பட்ட நிலங்கள் வந்து ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு சொந்தமான பகுதி. அந்த இடங்களில் யார் யாரெல்லாம் குடியிருக்காங்களோ அதை விற்கவோ அடகு வைக்கவோ முடியாது. இந்த பிரச்சனையை மிக விரைவில் தீர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன்வச்சிருந்தாங்க. இந்த தொகுதி முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய தொகுதியாகவே பார்க்கப்படுகிறது. அதனால் இந்த முறையும் ஸ்ரீரங்கத்தில் அதிமுகவை சேர்ந்த வேட்பாளர் யார் என்றாலும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கின்றன. 2021 ஆதன் தமிழனுடைய தேர்தல்களம் சார்பாக களத்திற்கே சென்று மக்களினுடைய கருத்துக்களை கேட்டிருந்தார் திரு தாமரச்சலன் அவர்கள். அந்த அடிப்படையில் அவர் திருச்சி மாவட்டத்தினுடைய ஸ்ரீரங்கம் தொகுதிக்கு சென்றிருந்தார். அவர் அளித்திருக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் இந்த தொகுதியில் அதிமுக வெல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அவர் வந்து கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்கிறாரு. மக்களின் கருத்தும் அதாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ நம்மளோட வந்து இன்னொரு பாரம் முன்வைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த தொகுதி இப்போது சிட்டிங் எம்எல்ஏவாக அதிமுகவுடைய வளர்மதி அவர்கள் கையில் தான் இருந்துக்கிட்டு இருக்கு. அந்த ஸ்ரீரங்கம் தொகுதி மக்களே வந்து ஜெயலலிதா அம்மையார் மீது இருந்த ஒரு பற்று ஒரு பாசத்தின் அடிப்படையில் தான் அதிமுக வாக்களிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த முறை வந்து ஜெயலலிதா அம்மையார் இல்லாதது அதிமுகவில் உண்டாகி இருக்கக்கூடிய ஒரு சலசலப்பு மற்றும் அதிமுக அமமுக போன்ற கட்சிகளுடைய சிக்கல்கள் ஆகியவெல்லாம் அந்த தொகுதி மக்களுடைய ஒரு ஆதரவை பெறலை அப்படின்னு நம்மளால் பார்க்க முடிகிறது. அதே போல் இந்த தொகுதியை ஒருவேளை அதிமுகவின் கூட்டணி கட்சியாக திகழக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி கட்டாயம் கேட்டு பெறும் அப்படிங்கிற ஒரு செய்தி நமக்கு வந்து தகவல்கள் வந்து கசிந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்க போனோம் அப்படின்னா இந்த தொகுதி திமுகவின் வசம் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறத நான் பார்க்குறேன். ஸோ அதிமுக கட்சி மீதான ஒரு அதிருப்தி, அதே சமயம் இந்த தொகுதியை வந்து ஒரு மாற்று ஒரு கூட்டணி கட்சிக்கு கொடுத்தாங்க அப்படின்னா அதிமுக இந்த தொகுதியில் ஒரு தோல்வி சந்திக்கக்கூடும். ஸோ இந்த தொகுதி வந்து ஒரு அதிமுக திமுக இருவருக்குமே ஒரு கடுமையான ஒரு போட்டியாக இந்த 2021 திகழும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை.
தாமரை செல்வனின் கணிப்பு நடக்குமா அல்லது அருள்மொழிவர்மனின் கணிப்பு நடக்குமா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பகிரவும்.